உலகத்தின் மிகப்பெரிய நாடுகள் வரிசையில் நம்ம இந்தியா 7வது இடத்துல இருக்கு. நம்ம இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் எதை பார்த்து பார்க்க போகிறோம்னா, இந்த 28 மாநிலங்கள் எந்த மாநிலம் பரப்பரவில் மிகப்பெரிய மாநிலங்கள் இதை பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கிற முதல் 10 மிகப்பெரிய மாநிலங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த லிஸ்ட்டில் சொல்கிறோம் பார்த்திங்களா, முதல் மாநிலம் இது, இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம்னு சொல்லிட்டு. இந்த லிஸ்ட்டை எப்படி உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து சென்டிமீட்டர் மூலமா நம்ம அளக்குறோம். நம்ம அளக்க போகிறத ஒரு மாநிலம்ன்ற போது எப்படி அளப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் மூலமா அளக்குறாங்க. அது சதுர கிலோமீட்டர், நாலு மூலையும் ஒரு கிலோமீட்டர் அப்படின்றது தான் ஒரு சதுர கிலோமீட்டர். அந்த வகைப்படுத்தல் மூலமாக தான் நம்ம முதல் 10 மிகப்பெரிய மாநிலங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம கீழேருந்து மேலே வர வரிசையில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத அந்த மாநிலம் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு, அதாவது பிரச்சனை முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 10வது இடத்துல நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் 3.96% ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1,35,191 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்த மாநிலம் இந்தியாவோட 4.11% ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்தபடி 8வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் ஒடிசா. ஒடிசாவுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1,55,707 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவில் ஒடிசாவுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 4.74%. 7வது இடத்துல நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசோடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1,60,205 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஆந்திர பிரதேசோடைய ஹோல் ஆக்குபைடு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 4.87%. அடுத்தபடியே நம்ம 6வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் கர்நாடகா. கர்நாடகாவுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1,91,791 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்த கர்நாடகா மாநிலம் நம்ம இந்தியாவில் 5.83% இடங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. அடுத்தபடியாக இந்தியாவுடைய மிகப்பெரிய 5வது மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தோட மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 1,96,024 ஸ்கொயர் கிலோமீட்டர். குஜராத் மொத்தமாக 5.96% இடங்களை வந்து இந்தியாவில் ஆக்குபை பண்ணியிருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசோடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 2,40,928 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். உத்தரப்பிரதேசோடைய மொத்த இடத்தோட விகிதம் 5.96%. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்த பார்க்க போகிற மாநிலம் மகாராஷ்டிரம். இந்தியன் எக்கனாமியில் மகாராஷ்டிராவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 3,07,713 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்தியாவில் 9.36% இடங்களை மகாராஷ்டிரா மட்டுமே ஆக்குபை பண்ணியிருக்கு. நம்ம சில 2வது இடத்துல பார்க்க போகிற மாநிலம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசோடைய மொத்த பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 3,08,252 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதில் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற லேண்டோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 9.38%. இந்தியாவில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான். ராஜஸ்தானுடைய பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, 3,42,239 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். நம்ம இந்தியாவுடைய மொத்த பரப்பளவில் 10.41% இடங்களை ராஜஸ்தான் மட்டுமே ஆக்குபை பண்ணியிருக்கு. இதே போல் பயனுள்ள வீடியோக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.